ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிக் பாஸில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. எஸ், தீபாவளி செலப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி 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 தீபாவளி. சேஃபாக செலப்ரேட் பண்ணுங்கள். அன்றைக்கி சொன்னது தான், உங்களோட வந்து பார்த்து பக்கத்தில் யாருனா வந்தாங்கன்னா கொஞ்சம் வெடிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு நிறுத்ததுலாம் நம்ம ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. அதேமாதிரி பேர்ட்ஸ் எதுனா இருந்தால் பார்த்து அது அட்லீஸ்ட் பறக்கிற வரைக்குமா அதாவது பறக்கிற மாதிரி பண்ணிட்டாது ஷூன் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டாச்சு வெடிங்க. ப்ளீஸ் 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 கைண்ட் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஏன்னா வந்து நமக்கு தான் ஹாப்பினஸ்ஸு, ஸோ நம் அதுக்கு அவங்களுக்குலாம் வந்து பயம் தான் வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி நாய் எது வந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரிங்க, நாய் பூனை பேர்ட்ஸ் எது இருந்தாலுமே தயவு செஞ்சு அவங்க அதை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அதை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு துரத்திட்டு அப்புறமா வெடிங்க, பார்த்து வெடிங்க. அதே மாதிரி வந்து வெடிக்கும் போதே வந்து பக்கத்தில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து சேஃப்டி, நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. மத்தாப்பூலாம் கொளுத்தும் போது வந்து டக்குன்னு அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. நெருப்பு வந்து லாஸ்ட் வர வரைக்கும்லாம் வெடிக்காதீங்க. ரொம்ப சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இன்னுமே வந்து நம்ம ஒரு பழைய நிலைமைக்கு வந்து திரும்பலை அதை மறுபடியும் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம கூடிய சீக்கிரம் திரும்பணும்னு நினச்சி இந்த தீபாவளி வந்து பழைய தீபாவளி மாதிரி இல்லாம இந்த தீபாவளியை கொஞ்சம் உங்க செலிப்ரேஷனை கொஞ்சம் குட்டியாக்கி நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம யாருமே சந்தோஷமாக இல்லை மனசளவில். உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், எல்லாம் வந்து எதுவுமே நார்மல் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. அப்படியே இருந்த பொழுதுலும் நம்ம வந்து லைஃப்பை வந்து கடந்து போயிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதை வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக உங்களை வந்து கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதை ஒன்றும் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா வந்துட்டு நம்ம தீபாவளி வந்து இந்த தீபாவளியோட முடிஞ்சு போகிறது இல்லைங்க, அடுத்த தீபாவளி அதுக்கடுத்த தீபாவளி வரதான் போகுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், சேஃபாக இருக்கணும், சேஃபாக இருக்க வேண்டிய நேரம். அதே மாதிரி வந்து இப்போ பொல்யூஷன் இல்லாமல் இருக்குது நம்ம ஏரு, தயவு செஞ்சு வந்து கிராக்கஸை குறைச்சி வெடிங்க. கிராக்கஸை அதிகமாக வெடித்து பொல்யூட் ஆக்கிடாதீங்க ப்ளீஸ். அதனால தான் பொல்யூஷன் ஆகாமல் இருக்கிறதுனால தான் அந்த வைரஸ் வந்து ரொம்ப வந்து ஸ்ப்ரெட் ஆகலை, கொஞ்சம் கண்ட்ரோலபிளாக தான் இருக்குன்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகலன்னு சொல்லி சேர்ந்து நிறைய தானே இருக்குன்னு கேட்பீங்க. எல்லாருக்கும் வந்து வீட்டுக்கு ஒருத்தர் அப்படிலாம் வரல. ஸோ அந்த மாதிரி வர பட்சத்தில் தான் வந்து நிறையன்னு சொல்லணும். இப்போ வந்து அதனோட லெவலில் தான் அது மெயின்டைன் பண்ணியிருக்கு. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து ஏர் வந்து ரொம்ப பியூரிஃபையாக இருக்குது. காரணம் என்னென்னா, கம்மியான வெஹிக்கல்ஸு, நம்ம வெளியே அவ்வளோவா போல, எல்லாமே இருக்கு. நீங்கள் தீபாவளின்ற பேரில் அதை வந்து சுத்தமாக இது மாற்றிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ சொல்கிறேன். நான் சொல்கிறது வந்து தப்பாக கூட உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் வந்து கன்சிடர் பண்ணணும்னு நினச்சா கன்சிடர் பண்ணுங்கள். இல்லைனா வந்து உங்க விருப்பத்துக்கே விட்டுறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஓகேங்க, பிக் பாஸ்க்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸில் வந்துட்டு தீபாவளி ஃபங்க்ஷன் செலப்ரேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நேற்று வந்து முடியல இல்லைங்களா. ஸோ நேற்று என்னன்னா, சுச்சியும் வந்துட்டு நம்ம சுச்சியும் அனிதாவும் பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னாம்மா, இவங்க வந்து வீட்டில் இருக்கவங்களாம் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு அனிதா சொன்னாங்க. சுச்சி வந்து அம்மா புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்க ஒரு ஆளை சொன்னாங்க, இவங்க ஒரு ஆளை சொன்னாங்க. அனிதா வந்து ரியோவை சொன்னாங்க, சுச்சி வந்து பாலாவை சொன்னாங்க. ஸோ அதை பேசிகிட்டு இருந்தாங்க. நான் ரெண்டு பேருக்கும் ஒன்று சொல்லிக்கிற முக்கியமாக ஒரு விஷயம், நீங்கள் வந்துட்டு அங்கே இருக்கவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க சொல்கிறீங்களே, நீங்கள் எவ்வளோ புரிஞ்சிக்கிறீங்க ரெண்டு பேரும்? தப்பு தப்பா இப்படி புரிஞ்சிக்கிட்டா அது எப்படி மற்றவங்க வந்து உங்களை புரிஞ்சிக்க முடியும்? அனிதா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து குழந்தை கிடையாது, என்கிட்ட யாருமே பேச மாட்டேறீங்க, ஃப்ரீயாக பேசுங்க, ஜாலியாக பேசுங்கன்றாங்க. ஆனால் ஜாலியாக பேசினா என்ன அழுகுறாங்க. இது எப்படி, எந்த விதத்தில் அவங்க வந்து ஹவுஸ்மேட்ஸ் நடந்துப்பாங்க இவங்ககிட்டலாம்? ஸோ அது வந்து மிகப்பெரிய குழப்பமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து சிவானியும் கூப்பிட்டு சுச்சி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பாலாவும் சிவானியும் காமிக்கிறது வந்து இவங்களுக்கு வந்துட்டு தப்பாக தெரியுதாம்மா. இவங்களுக்கு ஏங்க அந்த கவலை, இவங்க வந்த வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. இவங்க ஏன் பாலா மேலே ஓவர் வந்ததுலேருந்தே தூபம் போட்டுகிட்டே இருக்காங்க பாலாவுக்கு? ஏன் அவருக்கு கேம் விளையாட தெரியாதா? அவருக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ண தெரியாதா? எவ்வளோ விஷயத்த பார்த்துருக்காரு அவர், இது பண்ண மாட்டாரா? அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு, நான் கேம் விளையாடிப்பேன், எனக்கு யாரும் இது பண்ண தேவையில்லைன்ட்டு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தேவையில்லாத பாலா 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 பாலான்ட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் சிவானி வந்து தெளிவாக தான் விளையாடுறாங்க. இன்றைக்கே நமக்கு தெரிஞ்சிச்சு, நான் வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, எதுவும் பண்ணல, நடக்கிறது தான் வந்துட்டு நான் இது பண்ணேன். நீங்கள் வந்து ஃபைனல்ஸ் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கே அந்த கவலை, அவங்க ஃபைனல்ஸ் போகும்போது அவங்க பார்த்துப்பாங்கன்ற மாதிரி தான் பதில் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா,
அந்த நாளை வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோடனே மறுநாள் ஆச்சு. மறுநாள் ஆனவுடனே பாட்டு போட்டாங்க. பாட்டு முடிஞ்சவுடனே பார்த்தீங்கன்னா என்னோட தீபாவளி வீக் இல்லையா, ஸோ அதனால வந்து எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம சனமுக்கு வந்து பர்த்டே வாமா, ஹாப்பி பர்த்டே சனம், எங்கள் சார்பாகவும் விஷஸ் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஸோ சனமுக்கு வந்து பர்த்டே வாமா, ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விஷஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா வந்துட்டு ஒரு குட்டி சண்டைன்னு சொல்லலாம். என்னாச்சுன்னா கிச்சனில் வந்துட்டு என்னாச்சுன்னா சம்யுக்தா வந்து ஏதோ லெமன் கேட்டாங்களாம்மா, லெமன் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம்மா ஃபஸ்ட்டு. அப்புறம் நிஷா வந்து ஏதோ ரமேஷ்க்கு லெமன் கேட்ட மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஆரி கிட்ட கம்ப்ளைண்ட்டாக வச்சாங்க. ஆரி உடனே அனிதா கிட்ட என்னம்மா இது பிரச்சனை என்ன நடந்தது லெமன் கேட்டார், இவ்வளோதாங்க கேட்டார், எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. என்னம்மா நீ கிச்சன் டீமில் தானே இருக்க தெரியாதுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டார். அதுக்கு உடனே வந்து அனிதா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும், பிரச்சனை இழுத்துட்டாங்க, பயங்கரமாக இழுத்துட்டாங்க. அட்லாஸ்ட் வந்து அழுதும் முடிக்கிறாங்க பிரச்சனையை. ஆரி சொன்னார் அழுகிறது வந்து எல்லாத்துக்குமே தீர்வு இல்லைன்னு சொன்னார். கரெக்ட், நாங்களும் அதான் சொல்கிறோம். எந்த ஒரு விஷயம்னாலும் நீங்கள் பேசுங்க, பேசாமல் வந்துட்டு ஒரு விஷயம் வந்து என்னை யார் எதுவும் கேட்கக்கூடாது, என்னை யார் எதுவும் சொல்லக்கூடாதுன்னா எப்படி அனிதா அங்கே வந்து நம்ம சர்வே பண்ண முடியும். 16 பேரும் நம்ம வந்து 16 பேருக்கும் பிடிச்ச மாதிரி நம்மளால் நடந்துக்க முடியாது தான் எனக்கு தெரியும், எனக்கே புரியுது. ஆனாலும் வந்துட்டு நீங்கள் வந்து எல்லா விஷயத்துக்கும் சும்மா எல்லாத்துக்கும் அழுதுட்டு இருந்தா அப்புறம் என்ன லாஜிக் இருக்கு, சரிங்க. அப்புறம் வந்து என்னது கிச்சன் பிரச்சனை போயிட்டு இருந்தது. கிச்சன் பிரச்சனை முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா வசந்தன் கோ டாஸ்க் வச்சாங்க. என்னென்னா வந்து ரெண்டு டீமாக பிரிஞ்சிக்கணுமாம்மா. அதே மாதிரி ரெண்டு டீம் வந்து செல்லர், அதுக்கப்புறம் பையர், கஸ்டமரும் ரெண்டு டீமாக இருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த டாஸ்க்கு. எப்படி எனக்கு வந்து எந்த டீம் பர்சனலாக பிடிச்சுனா ப்ளூ டீம் தான் பிடிச்சது எனக்குமே. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு விக்க வரவங்க வந்து என்ன தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணாலும், சனம் வந்து அந்த அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு என்ன தான் சொன்னாலும் சரி போகும்போது தரேன் இது பாருங்க அப்படின்னு அடுத்து அதை அப்படி கன்வே பண்ண தான் பார்த்தாங்க. ஏதோ ரெட் டீமில் வந்துட்டு ஸ்டார்டிங் பாட்டு நல்லா சிசுன்னு ஏறிச்சு டபால்னு இறங்கிடுச்சு அதான் சொல்வேன். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா கேபி நல்லா தான் சொல்ல வராங்க, ஆனா வந்துட்டு நடுவுல பேசும்போது அவங்களால வந்து டக்குன்னு அந்த இதுக்கு வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண தெரியல. ஸோ வந்துட்டு அதை வந்து ப்ளூ டீம் வந்து எல்லாருமே ரொம்பவே சூப்பராக பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஸோ வந்து ப்ளூ டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ வின் பண்ணிட்டாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னா வசந்தன் கோலேருந்து வந்து பாக்ஸில் வந்தது, கிஃப்ட் ராப்லாம் வந்தது தீபாவளி வீக்கிலேயே எல்லாருமே வந்து ஹவுஸ்மேட்ஸை நல்லா கவனிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து விளக்கு, தீபாவளினா லைட்டு தானே, ஸோ விளக்கு வச்சு நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ பிக்பாஸ் வந்துட்டு எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கவுண்டர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அது முடிஞ்சு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம ரம்யா வந்துட்டு அந்த அனிதாக்கு நேற்று கொடுத்தாங்க டெடி பேர் கிஃப்ட் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அதை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இன்னமும் சொல்கிறேன், இப்போயும் சொல்கிறேன், நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல. ஸோ அனிதாவோட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்க. பாலா சிவானி மாதிரி எனக்கு எரிச்சலே படல அது. அது ஏன்னு தெரியல, ஒருவேளை பிடிக்கிறதுனால அப்படி இருக்குதா என்னன்னு தெரியல. எந்த ஒரு விஷயமே வந்து ஓவரா பண்ணா வந்து பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, லிமிட்டா அவங்க ஒருவேளை லிமிட்டா பண்றதுனால எனக்கு பிடிக்குதான்னு தெரியல. ஸோ வந்து நல்லா இருந்தது அந்த டெடிபேர்ல அந்த டாஸ்க்ன்ற பாருங்க, அதை வச்சு ஓடுறது பிடிக்கிறது, என்னால ஓட முடியல, அப்புறம் அர்ச்சனை வந்து இது பண்றது, எல்லாம் ரொம்ப க்யூட்டா இருந்தது, பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா தீபாவளி வீக் இல்லையா, தீபாவளினாலே சர்ப்ரைசஸ் தான் இல்லையா. ஸோ வந்துட்டு லக்ஷரி பட்ஜெட் வேற கொடுக்கல, பாவம் ஹவுஸ்மேட்ஸ் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து என்ன பண்ணிட்டாரு ஒரு வீல் வச்சுட்டார், லக்கி வீல். அதை அங்கே நம்ம சுற்றுவோம், ட்ரை அகெயின் வரும் எனக்குலாம். ஸோ அதை இன்னைக்கு வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வச்சுட்டாரு, ஏன் ட்ரை அகெயின் வச்சு மனசை கஷ்டப்படுத்தணும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாருமே சுற்றுனாங்க, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சுற்றுனாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க லக்கை பொறுத்து வந்து கிடச்சிது. அதில் சனம் தான் ரொம்ப ஹைலைட்டு, அதுவும் பர்த்டே அதுமா எலுமிச்சு மனம் கொடுத்தாரு பிக் பாஸ். ஏன்னா வந்து அந்த சண்டை எப்படி நடந்தது உங்களுக்கே தெரியும், நான் திருப்பி சொல்ல வேணாம். ஸோ அதனால எலுமிச்சை மனம் கொடுத்தாரு பிக் பாஸ். எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணாங்க சனமை. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது முடிஞ்சவொடனே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் அ டே முடியுது, இது முடிஞ்சவொடனே முடியுது. ஸோ இது முடிஞ்சவொடனே என்ன பண்ணாங்கன்னா பாட்டுலாம் போட்டாங்க, பாட்டெல்லாம் போட்டு ஜாலியாக ஆடிக்கிட்டு ரொம்ப வந்து இதுவாக இருந்தாங்க. தீபாவளி இல்லையா, செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ரெண்டு பேர் மட்டும் உள்ளே இருந்தாங்க, ரியோவும் சோமும் உள்ளே இருந்தாங்க. திடீர்னு வந்து பசர் அடிச்சிச்சு, அந்த பெல் ஸ்டோரூம் பெல் அடிச்சிச்சு. அதுக்கு உடனே வந்து சோம் அப்பா நாங்கள் தான் உள்ளே இருக்கோம், எல்லாமே நாங்கள் எடுத்துப்போம், எல்லாமே நாங்கள் எடுத்து போனாங்க. என்னத்தை எல்லாமே எடுத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ளே போய் பார்த்தா அட சோறு அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்து திடீர்னு சிக்கன் மட்டன் இருந்தாங்க. அப்புறம் திருப்பி வந்து நம்ம சுச்சி வந்துட்டு அந்த லக்கி வில்ல சொல்ல பாருங்க, லக்கி வில்ல ஜெயிச்சாங்க இல்லையா. ஸோ ஜெயிக்காதவங்க தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்தது இல்லையா. ஸோ அவங்களுக்கு மட்டும் வந்து ஊர்க்கா
முறுக்கு அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தார். பிக் பாஸ் பார்க்கவே சிரிப்பாக இருந்துச்சு. ஸோ ஜெயித்தவங்களுக்கு அந்தந்த இப்போ கிஃப்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே சாப்பாடு ஐட்டம் தாங்க பெருசாக வந்துட்டு நம்ம சம்யுக்தாக்கு தான் ஏதோ அலங்கார பொருட்கள் இருந்தது. அது என்ன அலங்கார பொருட்கள்னு அவங்க காமிக்கல, ஸோ நமக்கு தெரியலை. ஸோ மேக்கப் ஏதாவது சம்மந்தமாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுச்சி வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க, அவங்க வந்து சிங்கர் இல்லையா, ஸோ பாட்டு பாடி எல்லாரும் வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்துச்சு. அதோட வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, செலிப்ரேஷன் ஆரம்பிச்சுட்டாங்க. ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி 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 தீபாவளி. சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ண வேண்டிய நேரம் தான், நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் என்ஜாய் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்துட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க, ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லுங்க நாளைக்கு. எங்களுக்கு வந்து இன்னைக்கு கிடையாது, நாளைக்கு தான் எங்களுக்கு. ஸோ அதனால வந்து ஒன்றும் பெருசாக இந்த வாட்டி பிளான் இல்லைங்க. ஸோ சொன்னது தான், இங்கே வந்து பயங்கரமாக கவுண்ட் ரைஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அதனால வந்து இங்கே வெளியும் போக முடியாது, இந்த பிளானும் இல்லை, வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் டோட்டல் வந்து சாட்டர்டே. ஸோ வந்து வெஜ்ஜோடு தான் செலிப்ரேட் பண்ணுவோம், இந்த வாட்டி நான்வெஜ்ஜும் கிடையாது. ஓகே பரவாயில்ல, அது அது வந்து அது பிரச்சனை இல்லை. ஓகே அது மாதிரி ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்க, நம்மளால் முடிஞ்சதை என்ன பண்ண முடியும். அதுமாதிரி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா என்ன ஹெல்ப் பண்ண முடியும், நம்ம பக்கத்தில் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, யாருக்குன்னா பண்ண முடியுமா அப்படி பார்த்து ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறம் மிச்ச காசு எல்லாம் நீங்கள் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி கிராக்கர்ஸு நான் திருப்பி சொல்லிட்டேன், முன்னாடியே சொல்லிட்டேன், திருப்பி சொல்ல வேணாம், பார்த்து பார்த்து விடுங்க. ஏரை வந்து எந்த காலத்திலையும் பொல்யூட் பண்ணிடாதீங்க. ஏர் வந்து சுத்தமாக இருக்கிறது நமக்கு மட்டும் நல்லதில்ல, நம்மளோட வருங்கால சங்கதிக்கும் சங்கதிகளுக்கும் நல்லது. ஸோ அதனால வந்து அதை மட்டும் தயவு செஞ்சு அதை பண்ணிடாதீங்க, அந்த தப்பு பண்ணிடாதீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ சேஃப் தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸில் நாளைக்கு சொல்லுங்கள், நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர்.